நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களோட மொபைல் டிஸ்பிளே உடஞ்சி போச்சு, கவலையப்படாதீங்க. உங்களோட உடஞ்ச மொபைலை எப்படி சிஸ்டமோட கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி ரெண்டு விதமாக ஃபோனை எப்படி கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடிபி மற்றும் வைசர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி ஃபோன் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சாஃப்ட்வேர் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அந்த லிங்க்ஸ் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏடிபி செட்டப் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த செட்டப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டூ யூ வாண்ட் இன்ஸ்டால் ஏடிபி அண்ட் ஃபாஸ்ட் போட்னு கேட்கும். நீங்கள் ஒய்ன்னு சொல்லிட்டு எஸ் கொடுங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஏடிபி சிஸ்டம் வைடு அப்படின்னு கேட்கும். அதாவது நீங்கள் வந்து கரண்ட் யூசர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரியா இல்லை உங்கள் சிஸ்டமில் ரெண்டு மூணு யூஸர் இருந்துச்சு அப்படின்னா மூணு பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்றதெல்லாம் அதுக்கு நீங்கள் எஸ்னு சொல்லி கொடுத்துங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் டிவைஸ் டிரைவர்ஸ் கேட்கும். அதாவது உங்களோட ஒவ்வொரு மொபைலுக்கான டிரைவர்ஸ் வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கும். அதுக்கும் எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த வைசர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம விண்டோஸ் ப்ரொடக்டட் ஒரு பிசி, நம்மளோட ஆன்டிவைரஸ் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அது ரிஃபெக்ட் பண்ணுது. அப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த மோர் இன்ஃபோ கொடுங்க. கொடுத்துட்டு ரன் எனிவே கொடுத்துருங்க. அது இன்ஸ்டால் ஆகிடும். ஹலோ எக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு நம்மளோட இதில் போய்ட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணி அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஏடிபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ ஏடிபி இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்கனான மொபைலை யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் மொபைலை யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணது பிறகு வைசரில் பார்த்திங்க அப்படின்னா வியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த வியூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா வைசரோட கனெக்டிவிட்டி ஆப் வந்து உங்களோட மொபைல் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். ஒன்ஸ் அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே சிஸ்டமோட மிரராக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சிஸ்டம் மொபைலை நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி உங்களோட மவுஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அது இமேஜோட குவாலிட்டி இல்லை அப்படின்னா மேலே அந்த செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு இமேஜ் குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி அது ஒரு 3 இல்லை 4 பிட் வச்சுக்கோங்க. அது கீழே வந்துட்டு ஒரிஜினல் செட்டிங்ஸ் கொடுத்துங்க. ரெசல்யூஷனை ஃபுல்லாக டவுன் பண்ணி அப்படின்னா சேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் மிரரிங்கோட குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இனிமேல் நீங்கள் மொபைலில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக மொபைலில் டச்சில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு மவுஸோட யூஸோடு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்போ இல்லை மெசேஜோ கால் பண்ணுறதோ கால் அட்டன் பண்ணுறதோ எல்லாமே நீங்கள் வந்துட்டு வைஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஏடிபி இதுக்கு இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை சப்போஸ் உங்கள் மொபைலில் வைசர் ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க வைசர் ஆப் வந்து இது வழியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏடிபி ஸ்பேஸ் இன்ஸ்டால் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்க ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை எப்படி ட்ராக் பண்ணி உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்கள் போட்டுருங்க. போட்ட பிறகு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ காப்பி பண்ணி போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தாலும் இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா ஏடிபி ஸ்பேஸ் டிவைஸ்ன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கனெக்டான டிவைஸஸ் வந்து அதில் காமிச்சோம். நீங்கள் அதுக்கப்புறம் வைசரோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட மொபைல் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வைசரோட கனெக்ட் ஆகிடும். இன்றைக்கி நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ட்ராய்ட் ஸ்க்ரீன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இந்த மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா சில மொபைல்ஸ் வந்து கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிருக்கும், மேலோட டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆகிருக்கும், ஆனால் டச் ஒர்க் ஆகும். அந்தமாரி மொபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராய்ட் ஸ்க்ரீன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ட்ராய்ட் ஸ்க்ரீன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஜார் ஃபைல. அந்த ஜார் ஃபைல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ட்ராய்ட் ஸ்க்ரீன் விண்டோ ஓப்பன் ஆகும்.
இதில் வந்துட்டு ஏடிபியை லிங்க் பண்ண சொல்லணும். ஆல்ரெடி நம்ம ஏடிபி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டால் பண்ண ஏடிபி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சி ட்ரைவில் ஏடிபி அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ நம்ம அந்த ஏடிபி வந்து இதோட லிங்க் பண்ணலாம். இதில் உங்களோட சி கோலன்ற செலக்ட் பண்ணிங்க. ஏடிபின்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ஏடிபி டாட் எக்ஸ் இருக்கும், அதை இதோட லிங்க் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நீங்கள் அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு இதில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மவுஸ் மூலியமாக எதுவுமே அக்சஸ் பண்ண முடியாது. உங்களோட டச் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். டெக்ஸ்ட் இமேஜஸ் வந்துருச்சுன்னா பார்த்துக்கலாம். இல்லை ஏதாவது வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை சிஸ்டமை கனெக்ட் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் யூஸ் ஆகும் இது. ஃபஸ்ட் இந்த ரெண்டு மெத்தடையுமே நீங்கள் சிஸ்டமில் அக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் யூஎஸ்பி டிபக்கிங் கண்டிப்பாக எனேபிளில் இருக்கணும். அந்த மாதிரி எனேபிளில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வைசரோ இல்லை வந்து ட்ராய்டட் ஸ்க்ரீனோ யூஸ் பண்ணி உங்களோட சிஸ்டமை வந்து ஸ்க்ரீன் மிரர் பண்ண முடியும். சப்போஸ் உங்களோட மொபைலில் வந்துட்டு நான் வந்து யூஎஸ்பி டிபக்கிங் எனேபிள் பண்ணலை, அது வந்துட்டு எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, சிஸ்டம் ஃபுல்லாக ப்ராக் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி எனேபிள் பண்ணும் அப்படின்னு தெரியணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்துட்டு நான் அடுத்தது போடுறேன். ப்ரோக்கனான மொபைலில் வந்துட்டு எப்படி யூஎஸ்பி டிபக்கிங் எனேபிள் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். இந்த வீடியோ ப்ரோக்கனான மொபைல் வச்சுட்டு கஷ்டப்படுறேன் எல்லாருமே கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. மேலும் இதுபோல் பல யூஸ்ஃபுல்லான பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.